நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வழியில் தெரியப்படுத்த போகிறேன். ரெண்டுமே ஒரு புத்தம் புதிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இன் ஃபியூச்சருக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வழியில் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணினா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அற்புதமான செட்டிங், அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்போட சேட்ஸ் பகுதிக்குள்ளே போகிறீங்கன்னா எக்கச்சக்கமான காண்டாக்ட் இருக்கும், ப்ளஸ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல மிங்கிலாக இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சமான சேட் காண்டாக்டை நீங்கள் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணி பயன்படுத்துவீங்க. ஆனால் இனி அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா வாட்ஸ்அப் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதியை அறிமுகப்படுத்திருக்காங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட அதிகமான குரூப்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சமான குரூப்ஸை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் பிரத்யேகமான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செட்டிங்கும் ஒரே இடத்துல இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ மூலமாக. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேவரட்ஸ், குரூப், ரெண்டு விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்படி அக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒன்று, ஃபேவரட்ஸ், உங்களுடைய சேட்ஸ் பகுதியில் நிறைய காண்டாக்ட் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சமான சேட்டை வந்து நீங்கள் ஃபேவரட்டாக செட் பண்ண நினைக்கிறீங்க, முடியும். எப்படி கேட்குறீங்களா? ஜஸ்ட் மேலேருந்து கீழே அப்படி ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், ஆல் அன்ரீட், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இப்போ ஃபேவரட்ஸ் அண்ட் குரூப் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபேவரட்ஸை தட்டினீங்கன்னா பாருங்கள், இதில் உங்களுக்கு பிடிச்சமான சேட் கவுண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப்ஸை தனியாக பிரிச்சுக்கலாம், அதாவது ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஃபேவரட்ஸ், குரூப்ஸ், ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், கூகுள் மெசேஜஸில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் அனுப்பலாம். தவறுதலாக நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சேட்டில், அப்போ அந்த மெசேஜை ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ணி மறுபடியும் அனுப்பலாம். ஆனால் உங்களுக்கு டைம் என்னென்னா அனுப்புனதுலேருந்து உங்களுக்கு 15 மினிட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க கூகுள் மெசேஜஸில். இதை கூடிய சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க, ஒரு அப்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. விரைவில் உங்களுடைய கூகுளோட மெசேஜஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எங்கே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லைட்டாக. கூகுள் மெசேஜஸை ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டம் ரைட்டில் ஸ்டார்ட் சேட், அப்புறம் ஒரு காண்டாக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணியிருக்கேன், இப்போ அந்த மெசேஜ் தப்பாக இருந்துச்சுன்னா உடனே அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமோஜி வரும், டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எடிட் டூல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அது டிஸ்பிளே ஆகலை, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் புது அப்டேட் வந்ததுக்கப்புறம் அந்த எடிட் டூல் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த சென்ட் பண்ண மெசேஜை ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் ரீசென்ட் பண்ணலாம். செமல, இது விரைவில் கூகுளோட மெசேஜஸோட சேட் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ரெண்டு அற்புதமான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்று ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அது ரீச் ஆகிடுச்சு. ஸோ கூகுள் மெசேஜஸ் உள்ள இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் உங்களுடைய கூகுள் மெசேஜில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.